இயேசுக்கே புகழ். கடலில் மூழ்கினால் முத்து எடுக்கலாம், கடனில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம் என்ற பொன்மொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. கடன் வாங்க மாட்டேன் என்னதான் தீர்மானித்தாலும் அதை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த நிர்பந்தமான நிலை இந்த உலகத்தில் இப்போதைக்கு இருக்குது. அதிக வருமானம் வாங்குறவங்களும் கடன் வாங்குறாங்க, ஒன்றுமே இல்லாமையும் கடன் வாங்குறாங்க. இப்படி கடனே ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியதாய் அமைந்து விடுகிறது. மனுஷனுடைய மனநிலையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஆயிடுது. வீட்டு நிலை இப்படி இருந்துச்சுன்னா நாட்டினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா கடன்கார நாடுகள்லேயே மொதல் இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. எது எப்படியோ வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் சொல்லுது. 2 அரசராகமும் 4:7 எலிசாங்கிறவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு இந்த எண்ணெய் விற்று பிழைத்து கொள்றதுக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் பொழுது, நீயும் உன் பிள்ளைகளும் போய் உள்ளதை விற்று கடனை முதல்ல கெட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஆனால் இவைகள் எல்லாம் உலக பிரகாரமான கடன்கள். நாம் இப்போ பார்க்க வேண்டியது ஆவிக்குரிய கடன்கள். அதை வந்து நமக்கு பைபிள் என்ன எடுத்து காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமியர் 1:14 யூதரானாலும் கிரேக்கரானாலும் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு பவுலடிகள் சொல்கிறாங்க. 2வது காரியம் வந்து பாருங்கள், உதவி செய்ய. அது ஆண்டவருடைய பிள்ளைன்னு இல்லை, யாராக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும், அதில் நம்ம கடனாளியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ரோமையர் 15:27 பவுலடிகள் அருமையாக சொல்லியிருக்காங்க. 3வது காரியம் பிறரை நேசிக்க. அதாவது நம்ம எப்படின்னா அன்பு செய்கிறதுலே நம்ம கடனாளியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ரோமையர் 13:8 ஒருவருக்கொருவர் அன்பு செய்கிறதே உங்கள் கடமை கடனாய் இருக்கட்டும் அப்படிங்கிறத நமக்கு தேவன் வந்து பவுலடிகள் வழியாக நமக்கு எடுத்து காட்டுறாங்க. 4வது காரியம் வந்து பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு நம்ம கடனாளியாக இருக்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தின் 6:14 அருமையாக தேவன் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. 5வது காரியம் என்னென்னா, தன்னுடைய சகோதரனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக உயிரை விட்ட ஏசப்பா அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை 1 யோவான் 3:16 தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கு. 6வது ஒரு காரியம் இருக்குது பாருங்க, அதுதான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறது. அதில் நம்ம கடன்பட்டிருக்கோம், அதனால் நம்ம சும்மா இருக்க முடியாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜாலி பண்ணிக்கிட்டு மட்டும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. 2 தெசலோனிக்கேயர் 1:3 நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க என்ன செய்கிறோம், கடனாளியாக இருக்கிறோம். 7வது காரியம் என்னென்னா, ஆண்டவருக்காக அவருடைய விண்ணக அரசை கெட்டுறதுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணணும், அதில் நம்ம வந்து கடனாளியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு பிலோமுக்கு எழுதியதில் வந்து 1:18-19 தெளிவாக கொடுத்துருக்கு. அப்போ நம்ம பைபிள் அடிப்படையில் சங்கீதம் 37:21 பொல்லார் கடன் வாங்கி நினச்ச மாட்டாங்க, செலுத்த மாட்டாங்க. அப்போ நம்ம இயேசப்பாவுடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய கடன்களாகிய நற்செய்தியை அறிவிக்க, உதவி செய்ய, அன்பு செய்ய, பாவங்களை மன்னிக்க, சகோதரனுக்காக உயிரை கொடுக்க, நேசமாக இருக்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, ஆத்மா ஆதாயம் செய்ய கடனாளியாக இருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.